இந்த வீடியோவில் டாப் 6 அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற 6 பைக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான மோட்டார் சைக்கிள்ஸாக இருக்குது. அதே சமயம் நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, பெஸ்ட்டான டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டெக்னாலஜிஸோடு தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய டாப் 6 பைக்ஸை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட R3 அண்ட் MT03 அப்படிங்கிற இந்த ரெண்டு ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர் டிசம்பருக்குள்ளே வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் 2-3 மந்த்ஸ் தான் இருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த R3 லான்ச் பண்ண போகிறாங்க. அட் த சேம் டைம் MT03 அப்படிங்கிற இந்த ஒரு ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ரெண்டு பைக்லையும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின்ங்க. ரெண்டு பைக்கோட இன்ஜினும் சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் R3 MT03 ரெண்டு பைக்கோட பாரண்டாருக்கும் சேமாக தான் இருக்க போகுது. இந்த ரெண்டு பைக்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இனிஷியல் பிக்கப்பாக இருக்கட்டும், டாப் இன் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எதிர்பார்க்கலாம். பட் நீங்கள் R3 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப் ப்ரொஜெக்டர்னு சொல்ல முடியாது, ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய பைக்கை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ரெண்டு பைக்லையுமே பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் தென் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் R3 பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸ்டெப் அப் சீட் வந்து இருக்க போகுது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்லையுமே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பைக்குமே R3 சரி MT03 சரி குளோபல் மார்க்கெட்டில் நல்ல பெஸ்ட்டான பைக்காக இருக்குது. நிறைய பைக்ஸுக்கு வந்து ரைவலாக இருந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் KTM அப்கமிங் லான்ச் பண்ண போகிற 2024 மாடல் RC390 அண்ட் ஆப்ரிலியா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய RS457 அப்படிங்கிற பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிளுக்கும் ஒரு நல்ல காம்படிட்டராக தான் யமஹா R3 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரைஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம 2017 R3 வந்து இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணும்போது ப்ரைஸ் அரவுண்ட் உங்களுக்கு 4.5 லேக்குக்கு மேலே இருந்தது. ஸோ இது 2023 அப்படிங்கும் போது டெஃபினட்டாக 5 லட்ச ரூபாயாவது மினிமம் ஆன்ரோட் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக இந்த 2023 R3 MT03 யமஹா கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, அதுவும் 5 லட்ச ரூபாயிலங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்கிராம்பர் 400X. இப்போ நீங்கள் ரோட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஷோரூம்ஸ்லையுமே பெருசாக பார்க்க முடியாது. ஸ்கிராம்பர் 400X, அது மட்டும் இல்லாமல் இந்த 400X பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு தான் சொல்லியாகணும். சூப்பரான ஒரு பைக். நீங்கள் ஸ்கிராம்பர் அப்படின்னாலுமே நீங்கள் அட்வென்ச்சர், ஆஃப் ரோடிங் என்ன வேணால் இந்த பைக்கை வச்சு பண்ணலாங்க. 2 மந்த்ஸுக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க ட்ரையம்ப் ஸ்பீட் 400 அண்ட் ஸ்கிராம்பர் 400X அப்படிங்கிற ரெண்டு 400cc சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஸ்பீட் 400 மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்கும், ஸ்கிராம்பர் 400X அக்டோபர் மந்த்து தான் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து தான் ஸ்கிராம்பர் 400X நம்மளுடைய ஷோரூம்ஸில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்கிராம்பர் 400X ப்ரைஸ் உங்களுக்கு 2,60,000 ஷோரூம் ப்ரைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 398cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve DOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 39.5 horsepower 37.5 Nm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீட் 400X பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 16,000 km அதாவது 16,000 km இல்லாட்டி 12 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் நீங்கள் இதை சர்வீஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. 6-speed gearbox இருக்குது, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 35 km/liter மைலேஜும் 150+ டாப் ஸ்பீடும் போக முடியும். டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த பைக்கில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அலுமினியம் உங்களுக்கு வந்து ஸ்விங்காக வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் உங்களுக்கு 43mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப் அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கில் யூஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஓவராலாக நீங்கள் ட்ரையம்போட ஸ்பீட் 400X பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங் பைக் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டாக ஒரு வர்த்தான பைக், வேல்யூ ஃபார் மணி. நீங்கள் அக்டோபர் மந்த்லேருந்து இந்த பைக்கை இந்தியாவில் பார்க்கலாம்.
மூணாவதாக பார்க்க போகிற பைக் ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450ங்க. இந்த ஹிமாலயன் 450 பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் லான்ச் ஆன புல்லட் 350யோட நியூ ஜெனரேஷன் மாடலோட லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் நெக்ஸ்ட் மந்த் இந்த ஹிமாலயன் 450 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஹிமாலயன் 450யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 452cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 40 horsepowerம் 45 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed gearbox வந்து இந்த 450 ஹிமாலயன்ல வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்ல இருக்கு. ரியர்ல பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறான உங்களுக்கு அந்த ஒரு மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் டிசைன் வந்து சூப்பராக இருக்கு. ரீடிசைன்டு மஃப்ளர் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு எக்ஸிஸ்டிங் பைக் 411 இருக்கிறத விட இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணுங்கிற அந்த ஒரு கன்சர்ன் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பார்த்தாலே தெரியுது. இண்டிகேட்டர்லேருந்து உங்களுக்கு ஹெட்லைட்லேருந்து எல்லாமே வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்குறது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமாக இருக்குது. இந்த பைக்கோட ப்ரைஸ் உங்களுக்கு அரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 lakh மேலே இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2.5 lakh அப்படிங்கும் போதும் 450cc இந்தியாவில் நம்பர் 1 அட்வென்ச்சர் டூரர் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் அப்டேட்டாக நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா இதோட கிளஸ்டர் சர்க்குலரான கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் இருக்குது, அதாவது GPS வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து இருக்க போகுது. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த சர்க்குலரான கிளஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில இடத்துல அந்த ஹார்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஹிமாலயன் 450 ஒரு பெஸ்ட்டான பைக்காக இந்தியாவில் கூடி சீக்கிரம் நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நாலாவதாக பார்த்திங்க அப்படின்னா பஜாஜோட பல்சர் 400cc வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறதா ராஜீவ் பஜாஜ் வந்து இப்போ ரீசெண்டாக டிவி இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அப்கமிங்கில் நம்ம பஜாஜில் இருக்கக்கூடிய RS 400 வந்து எதிர்பார்க்கலாம், NS 400 எதிர்பார்க்கலாம். நீங்கள் F மாடல் எடுத்திங்கன்னா F250, N250 இருக்குது. ஸோ அந்த ரெண்டு பைக்லேயுமே உங்களுக்கு N400 இல்லை F400 அப்படிங்கிற பைக்ஸ் வந்து வரலாம். ஏன்னா செமிஃபேர்டு மோட்டார் சைக்கிள் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 220F இருக்கிறதுனால மேபி அதில் கூட 400cc வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ராஜு பஜாஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்சரில் ரொம்பவே ஹையர் சிசி பைக்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் இந்த ஃபினான்ஷியல் இயரில் லான்ச் பண்ணலான்னு பிளான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுவும் 1 இல்லை 2 இல்லைங்க 6 பல்சர் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம NSRS-க்குலாம் 400cc வரதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா பல்சரில் நமக்கு 400cc ஹையர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பஜாஜ் இப்போது ட்ரையம்போட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ட்ரையம்போட ஸ்பீட் 400, ஸ்கிராம்பர் 400X இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜி கூட நமக்கு பல்சர் RS அண்ட் NS 200 கொடுத்து 400cc கொண்டு வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எது வேணாலும் நடக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CBR மாடல்ஸ். ஹோண்டா மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள்ஸ் அதுவும் ஒரு நல்ல பெஸ்ட்டான பைக்ஸ் இல்லாமல் இருக்காங்க இந்தியாவில். இப்போ ரீசெண்டாக நமக்கு தெரியும் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கரிஸ்மா XMR லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் இருக்குது. அண்ட் ஆப்ரிலியா பார்த்தீங்கன்னா 457 பேரலல் ஃபிட் மோட்டார் சைக்கிள்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ லான்ச்சஸ் இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அவங்களுடைய பழைய அந்த CBR மாடலை இந்தியாவில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனாலும் இப்போ வரைக்கும் கொண்டு வராதுக்கு காரணம் என்னென்னா சிபி மாடல்ஸ் நல்ல சேல் இருக்குது, சிபி சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வச்சிருக்காங்க ஹோண்டா. பட் எப்படி இருந்தாலும் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள்ஸ் இந்த வருஷம் இல்லாட்டி அப்கமிங் இயர்ஸில் CBR-ஓட 150R அப்படிங்கிற சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளும் உங்களுக்கு 250RR அப்படிங்கிற பேலல்ட்வின் மோட்டார் சைக்கிளும் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் அப்கமிங் பேலல்ட்வின் மோட்டார் சைக்கிள்ஸ் நிறைய வரப்போகுது, ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள்ஸ் வரப்போகுது. ஸோ CBR மாடல் இந்தியாவில் வர்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக 6வதா பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரிலியாவோட RS 150 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆப்ரிலியாவோட RS மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 660-ஓட இன்ஸ்பயர்டில் தான் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க 457. உங்களுக்கு இந்த பைக்கும் அந்த பைக்கோட டிசைன் பேட்டர்னில் தான் வரப்போகுது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். RS 150 அப்படிங்கும் போது உங்களுக்கு R15 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RS 200 அண்ட் RC 200 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக வரணுங்கிறதுக்காக தான் ஆப்ரிலியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RS-ல 150 மாடல் கொண்டு வராங்க. இதே நீங்கள் பிக்க
பிக்கர் பைக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R3 அண்ட் தென் KTM RC390 இதுக்கெல்லாம் ரைவலாக இருக்கணுங்கிறதுக்காக 457 அப்படிங்கிற பேலன்ஸ்வின் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணாங்க. எப்படி இருந்தாலும் ஆப்ரிலியா அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 150cc RS மாடல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. 170,000 ரூபா அதுக்குள்ள எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த 6 அப்கமிங் பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.